வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கின்னிக்கோழி கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா, உப்பு, மஞ்சள், வெங்காயம், தக்காளி. வெங்காயம் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் இருக்குது. வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் வெட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடானோன்னே கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கின்னிக்கோழி எடுத்து வெட்டி வச்சதை போட்டுறோம். போட்டுட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா தூள் மூணையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதிக்கிற வரையும் தட்டு போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு அஞ்சு விசில் அடிக்க விடுங்க. அடிக்க விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான், இது நாட்டுக்கோழி மாதிரியே தான், இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். நாட்டுக்கோழியோட இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, நாட்டுக்கோழியோட கொழுப்பு இதில் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரவணாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.